பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்சன், ஃபேஸ்புக், இவை அனைத்திலும் இணைந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற இயேசு சந்திக்கிறார் குடும்பங்களை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேராய் வருகிற அந்த வார்த்தை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பலப்படுத்துகிறது, உங்களை தைரியப்படுத்துகிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்காக காத்திருக்கிறது. நான் வாசிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12:3. யோவான் 12:3, அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அந்த வீடு முழுவதும் அந்த பரிமள தைலத்தினால் வீடு முழுவதும் நிறைந்தது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில், அதாவது சரீரப்பிரகாரமாக இருந்த காலத்தில், அந்த ஒரு ராத்தல் பரிமள தைலம் 2003 கணக்கின்படி 10,000 அமெரிக்க டாலருக்கு மதிப்புள்ளது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். சரி, அவ்வளோ விலையேற பெற்ற அந்த தைலத்தை, களங்கம் இல்லாத அந்த நளதம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதத்தில் பூசும்போது அந்த நறுமணம் வீடு முழுவதும், அந்த வீடு முழுவதும் நிறைந்திருக்கிறது. பரிமள தைலத்தால் வீடு நிரம்பி இருக்கிறது. அன்பானவர்களே, இதை நான் உங்களுக்கு வாசிக்கும்போது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன என்று பார்த்தால், 133:2, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அபிஷேகத்துக்கு அடையாளம். ஆமென். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அபிஷேகம் வரும்போது இந்த தைல குப்பையினால் அவர்கள் தலையில் அந்த தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவார்கள். அப்போ ஒருவர் ஒரு வீட்டுக்குள்ளே அபிஷேகம் பெற்றிருந்தால் அவர்கள் நிமித்தம் அந்த வீடு, அந்த நறுமணம் பரிமள தைலம் அந்த வீடு முழுவதும் அந்த வாசனையால் நிரம்பி இருக்கிறது. அதே நேரத்தில் 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வீடுகளுக்குள்ளே மட்டும் இல்லை, அபிஷேகம் பெற்ற நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கு கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாய் மாறுகிறீர்கள். ஆமென். இந்த நாட்களில் நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசிங்க. நான் எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு பாத்திரம். என்னை அபிஷேகித்த கர்த்தர் என் வீட்டை ஆசீர்வதித்து என் வீடு முழுவதையும் அந்த பரிமள தைலத்தினால, அந்த வாசனையினால் என் ஆண்டவர் நிரப்புவார். இந்த வாசனை நற்சாட்சியை குறிக்கிறது. வாசனை நல்ல சாட்சியை குறிக்கிறது. இது இன்றைக்கு ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் கொடுத்த வசனத்தை விட்டுறாதீங்க. யோவான் 12:3, ஆண்டவரே என்னை ஒரு வாசனை, ஆண்டவர் தேவனுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிற என்னை ஆண்டவரை ஒரு நற்கந்தமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால என்னோடு கூட சேர்ந்து அப்படியே கண்களை மூடி, தகுப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு நற்கந்தங்களாக, பரிமள தைலத்தால் வீடு நிரப்பப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றிருக்கிறதுனால உம்முடைய பிள்ளைகள் வீடு தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படுவதாக. இவர்கள் போகிற இடங்கள்லாம் கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாக இருப்பார்களாக. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை இவர்களிலிருந்து வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் உருவாக்குகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மறந்துடாதீங்க. என்னது என்று கேட்டால், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கு கூட பேசலாம், ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் முடிஞ்ச டைம் தான் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை நற்கந்தங்களாய் மாற்றுவார். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299945463636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.